அன்னைக்கு ஒரு நாள் சிவகாசி சைடு வந்துகிட்டே இருக்கு. இப்போ ரோட்டுக்கு ரெண்டு சைடுமே ஒரே பட்டாசு கடையா இருந்துச்சு. சரி, சிவகாசிலேயே சீப் அண்ட் பெஸ்ட்டாக பட்டாசு வாங்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டுறப்ப அங்கே ஒரு கடையை பார்த்தேன். ரோபோ கிராக்கர்ஸ்னு போட்டுச்சு. இது எங்கேயே கேள்விப்பட்டு போயிரு மாதிரி இருக்கே. சரி, வந்ததோட பட்டாசு வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நேராக அந்த கடை உள்ளே போயிட்டேன். கடை உள்ளே போய் பார்த்தா ஐயோயோ என்னங்க இவ்வளோ பட்டாசு அடிக்க வச்சிருக்கீங்க. சரி ப்ரோ, அந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் இருக்குனாரு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கம்மி ப்ரைஸில் கொடுங்க எவ்வளோன்னு கேட்டால் 300 ரூபான்றாரு. 300 ரூபாய்க்கெல்லாம் கிஃப்ட் பாக்ஸ் இருக்கா எங்க காட்டுக்குன்னு சொன்னால் டக்குன்னு எடுத்து கையில் கொடுக்குறாரு. என்னங்க சொல்கிறீங்க கிஃப்ட் பாக்ஸ் 300 ரூபாய்க்கு கிடைக்குமா இங்கே? என்ன ப்ரோ இதுக்கே சாக்காயிட்டீங்க, நம்ம கடையில் 300 ரூபாயிலேருந்து 3000 வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது பாருங்க அப்படின்னாரு. அவங்க நிறைய கிஃப்ட் பாக்ஸ் அடித்து வச்சுருந்தாங்க. என்னங்க கிஃப்ட் பாக்ஸில் இத்தனை வெரைட்டியா சமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டாக ஒன்று இருந்துச்சு தூக்கி பார்த்தேன். பெரிய ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும், வெறும் 1900 ரூபான்றாரு. அதுக்கப்புறம் அந்த கடையில் இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட் பாக்ஸ் இதுதான், எல்லா ஐட்டமும் இருக்குமா வெறும் 3000 ரூபா தானா. இங்கே பாருங்க வகை வகையாக கிஃப்ட் பாக்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க, உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்தியா ஃபுல்லாக டெலிவரி இருக்கா, ஆன்லைன் ஆப்ஷனும் உங்ககிட்ட இருக்குது. ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பல்காக கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். நீங்களும் டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்கள்.